ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி பாருங்கள், க்ளவுட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னெலாம் மவுண்டெயினில் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. என்னடா ஓப்பனிங் சீன் நேற்று தானே வேறு பக்கம் மாற்றினா மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துட்டானே, எல்லாம் யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஆக்சுவலி Day 7 சத்தி வ்ளாகில். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போகிறோம். இந்த சீனரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுக்கு போரே அடிக்காது, சளிச்சும் போகாது. ஏன்னா பார்க்குறக்கே அவ்வளோ ப்ளீஸிங்காக, க்ரீனரியாக, ப்ளசண்ட்டாக, சார்மிங்காக, ரொம்பவுமே அழகாக இருக்குது. அவ்வளோதான், இனி அடுத்தது நாங்கள் கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சிடறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் நாங்கள் சேமியா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ வேலை செய்கிறதுக்கு ஆள் வந்தாங்க. என்னென்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சாலை, ஒரு குட்டியாக ஒரு சாலை மாதிரி இருந்துச்சு. கெடா வெட்டினோன்னா அங்கே தான் அந்த ஆடு பீஸ் போடுறது, தோல் உரிக்கிறது, அந்த மாதிரிலாம் அந்த இடத்துல தான் கட்டி போட்டு பண்ணுவாங்க. அப்புறம் மாடு கட்டி வச்சுருந்துருப்போம் அந்த இடத்துல. மஞ்சளெல்லாம் போட்டு எடுத்தாங்கன்னா அதை அந்த வேக வச்சு அது ஏதோ சம்திங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது அப்புறம் வெங்காயமெல்லாம் எடுத்தாங்கன்னா காய போடுறது, அந்த மாதிரி அந்த இடம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அது வழிவிடணும்னு சொல்லிட்டு அந்த சிவர் எடுக்க சொன்னாங்க. அதனால் ஓடெல்லாம் ஏற்கனவே பிரித்து வச்சாச்சு. இன்றைக்கி அந்த பில்லர் எடுக்கிறாங்க, அதுவே பாருங்கள் இத்தனை வருஷமாக, அது ரொம்ப வருஷமாக செட் ஆகிடுச்சு நல்லாவே. 6 பேர் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. அப்புறம் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த செவரும் இடிச்சிருவாங்க. இன்றைக்கி இதை பார்த்துட்டு எங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வேலைக்கு ஆள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காலையில் அப்புறம் ஈவினிங் 2 டைம் வந்துட்டு டீ வச்சு கொடுக்கணும். அப்புறம் தண்ணி கொடுக்கறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கயிறு எடுத்து தர சொல்லுவாங்க. அதனால் இன்னித்த பொழுது மதியம் வரைக்கும் அப்படி போயிடுச்சு. டெய்லியும் கீரை கடைசல், பருப்பில் கீரை போட்டது, கீரை பொரியல் அப்படி தான் சாப்பிட்டோமா. அப்புறம் கீரை சூப் வச்சு குடிக்க வேலைன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை சூப் வைக்கிறதுக்கு கீரை பொரிக்க போயிட்டுருக்கேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி அன்றைக்கி வாழையெல்லாம் அறுத்தோம்ல, அங்கேயே ஒரு மரம் இருக்குது, அது ரொம்ப ஹைட்டில் மேலே போயிடுச்சு, பொரிக்க முடியல. என் ஹைட்டுக்கு நான் பொரிக்கணும்னா இங்கே பக்கத்தில் இன்னொரு மரம் இருந்துச்சு, இன்னொருத்தங்க தோட்டத்தில், அங்கே பறிக்கிறதுக்காக வந்தேன். இங்கே பாருங்கள் லீவ்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக டெண்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஸ்டிக்ஸோடவே அப்படியே போட்டுடலாம். ரொம்பலாம் ரிமூவ் பண்ணி வெறும் லீவ்ஸ் மட்டும் போடணும்ன்ட்டு இல்லை. ஏன்னா நம்ம சூப் தான் வைக்க போகிறோம், நிறையா விசிலெல்லாம் விட்டுருவோமா, அதனால் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாகவே அதில் இறங்கிடும். முருங்கைக்கீரை சூப் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கிட்ஸு கூட கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதோட ரெசிபி வந்துட்டு நான் தனி ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா வ்ளாகில் போட்டேன்னா அது அந்தளவுக்கு ரீச் ஆகிறது இல்லை. ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான இதுங்கிறப்ப நான் தனியாக தான் போட்டாகணும். ஸோ அதுக்குள்ளே நான் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நான் பிரியாணி பைத்தியம், பிரியாணின்னு எழுதி வச்சிருந்தாவே நான் சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நான்வெஜ் ஏதாச்சும் எடுக்கணும்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போயிட்டு வரணுமா. ஸோ தக்காளி சாப்பாடே கொஞ்சம் லைட்டாக பிரியாணி மாதிரி பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் இல்லையா, அதனால் பக்கத்து வீட்டுக்கு போய் அப்படியே பேசி உஷார் பண்ணி பட்டை கிராம்பு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் சும்மா ஒன்று. சோம்பு அவங்ககிட்டையும் இல்லை, அதனால் சோம்பு பவுடர் இருந்துச்சுன்னு போட்டேன். பட்டை கிராம்பு, சோம்பு பவுடர், ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு இதெல்லாம் மட்டும் அரைச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, புதினா இல்லை கொத்தமல்லி தழை இருக்குது, ஸோ அதுவும் போட்டுட்டேன். லைட்டாக வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கலருக்கு சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் வெறும் வரமிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வரமிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கலர் நல்லா கொடுக்கும். நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. தக்காளி நீங்கள் அரைச்சும் போடலாம், இல்லை அப்படியே கட் பண்ணியும் போடலாம். அதை எப்படி உங்களுக்கு சாய்ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பத்ததுக்கு நான் சின்ன டம்ளரில் தான் அரிசி அளப்பேன். 1 டம்ளர் அரிசிக்கு நல்லா பெரிய சைஸ் தக்காளி 1, அந்தளவுக்கு போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது போட்டு அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் விட்டோம்னா அவ்வளோதான், தக்காளி சாப்பாடு பிரியாணி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச், அது ரெடி ஆகிட்ருக்கட்டும். சாப்பாடு வச்சிருந்தது ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே அது ஸ்டீம் போயிடும், போனோன்னையும் போட்டு சாப்பிட்றலாம். இங்கே ஆக்சுவலி வந்ததுலேருந்து மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டியும் இந்த சம்மங்கி பூக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விடவே இல்லை. அதுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக தண்ணி கட்டுற மாதிரி கிடையாது, இந்த ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் போட்டு விடுவாங்க. குட்டீஸ்க்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே ஆகிறது நல்லா அப்படியே ஃப்ளவர் மாதிரி ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி ரொம்பவுமே அழகாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நின்றுட்டு இருந்த டிஸ்டன்ஸ் வரைக்குமே நல்லா ஸ்ப்ரே ஆகிட்டு இருந்துச்சா,
அதனால் குட்டீஸ் நல்லா தண்ணி தெறிக்குது, அப்படியே ஷவர் மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் நேரம் இதில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஊரில் பார்த்தா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னு எதுவும் கிடையாது, ஸோ பாடி டயர்டும் ஆகாது. நைட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது, ஒரு 11 or 12 அப்படி தான் யூஸ்வலாகவே தூங்கிட்டுருக்கோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க அது அங்கே இங்கேயும் போயிட்டே இருக்கோமா, ஸோ டயர்ட் ஆகிடுறாங்க. நாங்கள் ஒரு இது டின்னரெல்லாம் சாப்பிட்டு 8:30 அப்படி மேலே போனோன்னா அந்த 9:30 வரைக்கும் அப்படியே கட்டிலில் வெளியே படுத்துட்டு பேசிட்டு 9:30 நாங்கள் அப்படியே தூங்கிடுவோம். இதே டைமிங் வந்துட்டு ஊருக்கு போய்ட்டு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, அந்த செவரு ஃபுல்லாகவே இடிச்சிட்டாங்க. கருங்கல் செவராக இருந்துச்சா, ஸோ அதோட கல் எல்லாமே எடுத்து அப்படியே தனியாக பத்திரமா போட்டு வச்சுருக்காங்க. இதுக்காச்சும் பின்னாடி ஏதாச்சும் இது பில்டிங் இது பண்ணுறதுனா அது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கல்லோட கல்லாகவே அங்கே பாருங்கள் நடுவில் உரல் இருக்குது, அப்புறம் ராய்கல்னு சொல்லுவாங்க, அது ஏதோ அரைக்கிறது மாதிரியா மேலே அந்த கம்பு மாதிரி குச்சி போட்டு அப்படியே சுற்றுறது அதுவும் இருக்குது. உங்களுக்கு கல்லோட கல்லாக இருந்தங்காட்டி தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. இந்த மாஞ்செடி பார்த்திங்கன்னா நாங்கள் சீசன் டைமில் மாம்பழம் சாப்பிட்டு அதோட சீட் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அது இந்தளவுக்கு வளர்ந்துடுச்சு. தொட்டியில் வச்சு வளர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே தோட்டத்தில் கொண்டு வைக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே இருக்கவங்க அவங்களும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எங்களையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நாம் கொட்டை போட்டு வளர்த்துறது அந்த மரம் பெருசாகிட்டு காய் காய்க்கிறப்ப அதை பிளான் பண்ணவங்க வந்துட்டு படுக்கையாக இல்லை உடம்பு செல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரி தான் இந்த செடி வைக்கணும் அப்படின்ட்டு. இதை ரீசன் கேட்குறக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, யாராச்சும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க இதை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு செடி வைக்கிறது வந்துட்டு நான் ஒரு பாசிட்டிவாக அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நினச்சிட்ருக்கேன். பட் இதை புதுசாக இருக்குது என்னென்ன சொல்லுங்கள் தெரிஞ்சிச்சுன்னா. மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீ அடுத்த விண்டர் சீசனில் கிட்ஸை சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ என் பிட்வீனில் ரசம் வச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த லீவ்ஸ் எல்லாம் நான் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா திருநூறு பத்திரி வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி பேபிஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு குளிச்சு விட்றப்ப இது மஞ்சத்தூள் அப்புறம் இன்னொரு லீவ்ஸ் ஏதோ போட்டு தவளை பொடின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி அரைச்சி குளிச்சு விடுவாங்க. குழந்தைங்க நலுங்காமல் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா தூதுவளை இலை. லீவ்ஸ்லேருந்து அந்த ஸ்டெம் ஃபுல்லாகவே முள்ளு முள்ள தான் இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் தொடணும். அப்புறம் அந்த பிளாக் கலர் தொட்டியில் பார்த்திங்கன்னா அப்பக்கோவையில் மொசு மொசுக்கானில கோவையில் இதெல்லாமே போட்டு வச்சுருக்கு. செடியில் பார்த்திங்கன்னா கீழே கிழங்கு மாதிரி இருக்கும், அப்படியும் எடுத்து வச்சுருக்கோம். சீட்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம், எது வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க செடி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீப்பர்ஸ் தான், எல்லாமே வேலியோரத்தில் வெட்டியாக வளர்ந்து கிடக்கும். யாராச்சும் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்துங்க, ரொம்பவுமே யூஸ் ஆகும். இதோட அருமை யாருக்குமே தெரியறதில்லை. நம்ம மெடிசன் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஃபார் பெட்டர், ரொம்பவுமே நல்லது, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நல்லா காற்று சூப்பராக அடிச்சிட்ருக்கு, டக்குன்னு கிளைமேட் மாறிடுச்சு. க்ளவுட்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா கீழே இறங்கியிருக்கு, கருக்கள் கட்டியிருக்கு. இந்த சைட் பாருங்கள் அப்படியே எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு, க்ளவுட்ஸ் அநேகமாக மழை வரும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் குட்டீஸ் கூட இங்கே மேலே ஸ்கேட்டிங் போட்டோன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே மேலே மாடியில் இருக்கோம். நீ அத்ததான் போய் பால் கொடுத்துட்டு அவருக்கு ஸ்ரீக்கு டீ வச்சு கொடுக்கணும். நான் யூஸ்வலாக வீடியோஸில் வீடு சுற்றி காமிச்சிட்டு வெளியே தோட்டமெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த மலைக்கு போகிறது அந்த மாதிரி சுற்றி இருக்கிறதான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் டெய்லியும் நாங்கள் ஒரு ரெண்டு திங்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம், அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கோவிட் இதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டீமிங் தான் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான வழியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டீம் வேப்பரைசர் வாங்கணும், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் உங்களுக்கு நார்மல் ஹெட்ஏக் இருக்கப்போ கூட இது ஸ்டீம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், இல்லை ஆரோ வாட்டர் தான் இருக்குன்னா அது லைட்டாக ஒரே ஒரு பெஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கண்டக்ட் ஆகும். நீங்கள் அது போக உள்ள லெமன் துண்டு சின்னதாக போட்டுக்கலாம், அப்புறம் இஞ்சி மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் எல்லாமே கிடைக்குது, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்கா, ஸோ ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா கொசு நிறையா வந்துடுது. காயிலெல்லாம் வச்சோன்னா அதுவும் சரி, இல்லை லிக்விட் யூஸ் பண்ணாலும் அது வீட்டுக்கு பத்தாது, பெருசாக இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுவோம்னா வேப்பந்தலை வச்சு புகை போட்டு விட்டுருவோம். அதை பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே நம்பி இருக்கும் புகையோட, அப்படியே உங்களுக்கு வாயில் அந்த கசப்பு தெரியும், அந்தளவுக்கு புகை போட்டு விட்டுருவார். இந்த புகை எல்லாமே மேலே போய் செட்டில் ஆகிருக்குமா, அதுக்கப்புறம் ஃபேன் போட்டால் இப்படி கீழே இறங்கி வரும் எல்லாமே ஒட்டுக்கா. அது கிட்ஸுக்கு ஒரு விளையாட்டு. அப்படியே இயற்கையோட இயற்கையாகவே இந்த ஒரு வாரம் நம்ம இருந்தாச்சு. மறுபடியும் நான் சத்தி வரப்போ எகெயின் நம்மளோட சத்தி ப்ளாக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லோரும் இந்த ப்ளாக் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட
ஃபீட்பேக் சொல்லுங்கள். பை பை, சி யூ.